ஹாய் வீவர்ஸ், வெரி குட் மார்னிங். திஸ் இஸ் சென்னை கார் ட்ரைனர்ஸ். ஹைலி ப்ரொஃபஷனல் அண்ட் பர்சனல் டீச்சிங் கொடுத்துட்ருக்கோம் வீவர்ஸ். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பம்பர் டு பம்பர் டிராஃபிக். அதே சேம் டைம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஸ்லோப் இருக்குது. இந்த ஸ்லோப்பில் வண்டியை வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணோம் அப்படிங்கிற அந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா சாருக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஸோ நார்மலாக வந்து ஸ்லோப்பில் என்ன பண்ணோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து கிளச்சை வந்து 80% ரிலீஸ் பண்ணோம். 80% ரிலீஸ் பண்ணும்போது வண்டியில் வந்து, அதாவது டேஷ்போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வைப்ரேஷன் வரும். அந்த வைப்ரேஷன் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கிளச்சை வந்து கண்ட்ரோல் பண்ணிங்கன்னா வண்டி இந்த மாதிரி ஃப்ரண்ட்டில் போயிட்டே இருக்கும். ஸோ அந்த டைமில் நீங்கள் கிளச்சை ரொம்ப கொஞ்சம் ஃபோர்ஸாக விட்டீங்க அப்படின்னா வண்டி ஆஃப் ஆகிடும். ஸோ அதே சேம் டைம் நீங்கள் கிளச்சை வந்து ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா வண்டி பின்னாடி போயிடும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இப்படி தான் கண்ட்ரோல் பண்ணிக்கணும். அந்த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பம்பர் டு பம்பர் டிராஃபிக்கு அந்த சேம் டைம் வந்து திலேகங்கா நகர் சபையில் தான் இருக்கோம் நாங்கள். இப்போ வந்து வண்டி வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோ மூவ்மெண்ட்டில் போயிட்டுருக்கு. ஸ்லோப்பில் தான் வந்து ட்ரைவ் பண்ணிகிட்ருக்காரு. இந்த ஸ்லோப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிளச்சை 80% கண்ட்ரோல் பண்ணிவிட்டு, ஸோ லைட்டாக வந்து ஆக்சிலேஷன் கொடுத்துட்டே இருக்கணும். அப்போ வந்து வந்து பார்த்தீங்கன்னா வண்டி மேலே ஏறுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ அந்த மாதிரி தான் வந்து ஆக்சுவலாக வந்து ட்ரைவ் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அதோட மூவ்மெண்ட்டு தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அதே சேம் டைம் வந்து நீங்கள் ஸ்லோப்பில் நிறுத்துறீங்க அப்படின்னா கிளச்சை ஃபுல்லாக ப்ரெஸ் பண்ணிட்டு பிரேக்கில் கால் வச்சுக்கணும். ஸோ இப்போ பிரேக்கில் கால் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா வண்டி வந்து ஈஸியாக வந்து கண்ட்ரோல் ஆகிடும். இல்லை அப்படின்னா 80% ஆஃப் கிளச்சை வந்து வைப்ரேஷனில் மூவ்மெண்ட்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக வந்து வண்டி கண்ட்ரோல் ஆகிடும். ஸோ இந்த கண்ட்ரோல் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ நார்மலாக வந்து நிறைய பேருக்கு இந்த மாதிரி ஸ்லோப்பில் வந்து பம்பர் டு பம்பர் டிராஃபிக்கில் இருக்கும். ஸோ அப்போ எப்படி வந்து கண்ட்ரோல் பண்ணி மேலே ஏற்றுறதுன்னு தெரியாமல் இருக்கும். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த மாதிரி மூவ்மெண்ட்டை உங்களுக்கு காமிச்சிட்ருக்கோம். நார்மலாகவே வந்து இந்த மாதிரி ஸ்லோப்பில் வந்து நீங்கள் வண்டி ஏற்றுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கியரில் தான் வந்து ட்ரைவ் பண்ணும். ஃபஸ்ட்டு கியரில் போட்டு கிளச்சை 80% கண்ட்ரோல் பண்ணிட்டு லைட் ஆக்சிலேஷன் டச் பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து வண்டி கண்ட்ரோல் ஆகி மேலே போயிடும். ஸோ ஈஸியாக வந்து உங்களால் பேலன்ஸ் பண்ணி ஓட்டவும் முடியும். ஸோ அதோட பேலன்ஸ் தான் இப்போ உங்களுக்கு காமிச்சிட்ருக்கோம். ஜஸ்ட் இப்போ அவர் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அழகாக வந்து கண்ட்ரோல் பண்ணி ஈஸியாக ஓட்டிகிட்ருக்காரு. ஸோ இந்த மாதிரி தான் வந்து நீங்கள் பேலன்ஸ் பண்ணி ஓட்டிக்கணும் வியூவர்ஸ். உங்களுக்கு ஸ்லோப்பை பொறுத்த வரைக்கும் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக சென்னை கார்ட்ரைனர்ஸ் கேளுங்கள். ரொம்ப நீட்டாக வந்து நிறைய விஷயங்கள் ரொம்ப அழகாக சொல்லித்தரோம். ஸோ மோரவர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்ககிட்ட வந்து ஜாயின் பண்ணியும் கற்றுக்கலாம். ஸோ 1 week ட்ரைனிங் இருக்குது. அது தவிர வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலர் ட்ரைனிங் இருக்குது, 1 day ட்ரைனிங் இருக்குது. அந்த 1 day ட்ரைனிங் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப நல்லா உங்களுக்கு ஓட்ட தெரியும். ஹைவேஸில் ஓட்ட தெரியாமல் இருக்கலாம். ஸோ சம்டைம்ஸில் வந்து உங்களுக்கு ரிவேஸ் பார்க்கிங் மட்டும் வராமல் இருக்கலாம். சில பேருக்கு வந்து பேரல் பார்க்கிங் வராமல் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி வந்து எந்த விஷயம் வந்து உங்களுக்கு தெரியலையோ அந்த விஷயத்துக்கோசரம் நீங்கள் 1 day எங்க கூட ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப நீட்டாக வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி ரொம்ப நீட்டாக சொல்லி தந்துடுவோம், என்ஜாய் பண்ணி ஓட்டுற அளவுக்கு. ஸோ அதோட மூமெண்ட்டு அதோட கிளாரிட்டி தான் இப்போ ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சார் காமிச்சிட்ருக்கோம். ரொம்ப அழகாக வந்து பேலன்ஸ் பண்ணி ஓட்டிகிட்ருக்காரு. இப்போ அவர்கிட்ட பேசுவோம். சார், இந்த மாதிரி ஸ்லோப்பில் வந்து உங்களுக்கு பேலன்ஸ் பண்ண முடியுதுங்களா, அதை பற்றி வியூஸுக்கு சொல்லுங்கள். ஆக்சுவலி இந்த ஆல்ரெடி வீடியோ பார்த்து நான் கற்றுக்கிட்டேன் ஸ்லோப்பில் எப்படி ஓட்டணும்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ தான் நம்ம ஃபஸ்ட் டைம் ஸ்லோப்பில் வரும். ஓகே ஓகே, உங்கள் வீடியோ ஆல்ரெடி பார்த்துருக்கும்போது அந்த சொல்லியிருக்கீங்க கிளச்சி வந்து ஒரு 80% இருக்கும்போது டேஷ்போர்டில் ஒரு வைப்ரேஷன் வரும், அது நல்லாவே ஃபீல் பண்ணுறேன். ஓகே ஓகே, அந்த வைப்ரேஷன் வரும்போது பிரேக்லேருந்து கால் எடுத்துறேன். கரெக்ட், கால் எடுத்து லைட்டாக ஆக்சிலேட்டர் கொடுத்து வண்டி ஃப்ரெண்ட்டில் மூவ் ஆகுது. சூப்பர், ஓகே. ஸோ அந்த மாதிரி வீடியோஸ் வந்து ஆல்ரெடி நாங்கள் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ 2-3 வீடியோஸ் வந்து ஸ்லோப்பிங் கேனே போட்டிருக்கோம். ஏன்னா நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க ஸ்லோப்பில் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு. மோரோர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து நம்ம வீடியோ பார்த்தே நிறைய விஷயங்களை வந்து ஈஸியாக கற்றுக்குறாங்க. அந்தளவுக்கு தான் நம்ம வீடியோவே ஆக்சுவலாக ரொம்ப அழகாக வந்து பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ரொம்ப நல்லா கிளாரிட்டி கொடுத்து ரொம்ப ஈஸியாக வந்து அவங்களுக்கு புரிகிற மாதிரி தான் வந்து காமிச்சிட்ருக்கோம். ஸோ நிறைய விஷயங்கள் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் நீங்கள் கற்றுக்க முடியும். அதே சேம் டைம்ஸ் வந்து எப்படி வந்து ஒரு விஷயத்தை நம்ம கற்றுக்குறோம் அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்லோப்பில் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து கிராஸ் பண்ணி ஓட்டிட்டு வந்துட்டாரு. இப்போ அகெயின் வந்து பார்த்தீங்கன்னா பம்பர் டு பம்பர் டிராஃபிக்கில் இருக்கும். ஸோ அந்த பம்பர் டு பம்பர் டிராஃபிக்கில் வந்து எந்தெந்த விஷயத்தை பார்க்கணும், எப்படி ட்ரைவ் பண்ணணும் அப்படிங்கிற கிளாரிட்டி, ஸோ அதோட மூமெண்ட்டு தான் இப்போ காமிச்சிட்ருக்கோம். அதாவது வந்து ரொம்ப ஸ்லோவாக வந்து வெஹிக்கிள் போகும்போது ஸோ நம்மளும் வந்து ஜஸ்ட்டு ஃபஸ்ட்டு கீரை போட்டு மெதுவாக மூவ் பண்ணிட்டே இருக்கணும். சேம் டைம்ஸ் வந்து வந்து வண்டியை கண்ட்ரோல் பண்ணிக்கணும். வண்டியை கண்ட்ரோல் எந்தளவுக்கு நம்ம பண்ணுறோமோ அந்தளவுக்கு வந்து வெஹிக்கிள் வந்து ரொம்ப வந்து இந்த ஸ்லோ மூவ்மெண்ட்டில் வந்து கன்வெர்ட் ஆகி போயிட்டுருக்கோம். ஸோ அது ரொம்ப முக்கியம். அதே சேம் டைம்ஸ் வந்து வண்டியோட கண்ட்ரோலு வண்டி எந்தளவுக்கு வந்து ட்ரைவ் பண்ணுறோம். பம்பர் டு பம்பர் டிராஃபிக்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபஸ்ட் இயரில் தான் ஓட்டணும். கிளச்சை 80% கண்ட்ரோல் பண்ணணும். அதே சேம் டைம்ஸ் வந்து கிளச்சு கம் பிரேக்கில் தான் நீங்கள் ஓட்டணும் பம்பர் டு பம்பர் டிராஃபிக்கில். ஸோ நீங்கள் ஆக்சிலேஷன் கொடுக்க வேண்டிய அவசியமே இருக்காது. ஏன்னா வண்டியோட மூவ்மெண்ட்டே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்கும். அதனால் பேலன்ஸ் பண்ணி ஓட்டுறதுங்கிறது ரொம்ப முக்கியம். சேம் டைம்ஸ் வந்து ஸ்ட்ரெயிட் ரோட்டில் நீங்கள் போயிட்டுருக்கீங்க, ரைட் லெஃப்ட் திரும்பல அப்படின்னா உங்கள் ஃபோக்கஸ் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருந்தால் மட்டும் போதும், ரைட் லெஃப்ட் நீங்கள் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஸோ அது ரொம்ப முக்கியம், அதை பார்த்து வச்சுக்கோங்க. எஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டிராஃபிக் ரூட்டில் தான் வந்து இப்போ ட்ராவல் பண்ணிகிட்ருக்காரு. இந்த டிராஃபிக்கில் ஓட்டும் போது எந்தெந்த மூவ்மெண்ட்டை எப்படி எப்படி பார்த்து ஓட்டணும் அப்படிங்கிற விஷயமும் நம்ம நல்லாவே தெரிஞ்சுக்கணும். எஸ்,
ஸோ கிளாரிட்டி கொடுத்து நம்ம அழகாக வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கோம். நிறைய விஷயங்கள் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா டே பை டே வந்து கொஞ்சம் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அகெயின் வந்து சாருக்கு வந்து கிரவுண்டு கூட்டு போயிட்டுருக்கோம். கிரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜிக்ஜாக் ட்ரைனிங் அதை மாதிரி மல்டி டாஸ்க் ட்ரைனிங் இதெல்லாம் வந்து சொல்லித்தரப்போகிறோம். இது சொல்லி தந்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அவருக்கு வந்து ஹைவேஸ் கவர் பண்ண போகிறோம். ஸோ ஒன்ஸ் ஹைவேஸ் நல்லா கவர் பண்ணிட்டோம் அப்படின்னா அவர் எங்கே வேணால் ஈஸியாக ஓட்டுற அளவுக்கு ரெடி ஆகிடுவார். ஸோ சின்ன சின்ன மைனூட்டான மிஸ்டேக் எல்லாமே வந்து டியூன் பண்ணி அழகாக சொல்லிக் கொடுக்கும்போது நிறைய விஷயங்கள் வந்து ஈஸியாக அவரால் லேர்ன் பண்ணிக்க முடியும். எஸ் அதோட மூமெண்ட்டு எஸ் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த டிராஃபிக்கை பொறுத்த வரைக்கும் வந்து ஸ்லோ மூமெண்ட்டில் தான் போயிட்டுருக்கு வெஹிக்கிளு. ஸ்லோ ஸ்லோ ஸ்ட்ரெயிட்டாக போய் கூட லெஃப்ட் எடுத்துருங்க. எடுத்துடலாமா? எடுத்துருங்க. ஃப்ரீயாக இருக்கா? எடுத்துருங்க. எடுத்துருங்க. அந்த இடத்துல யூ அடிக்கணும். ஆமாம் ஆமாம். யூ சில டைம் பிடிச்சிடலாம். ஓ அப்படியா? ஆமாம். ஓகே. ஸோ வியூவர்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் வண்டி வந்து ஒரு நல்ல ரன்னிங் மூமெண்ட்டில் இருக்குது. அந்த ரன்னிங் மூமெண்ட் அப்போ வந்து கிளச் அமைக்கி நீங்கள் ஸ்லோவாக கண்ட்ரோல் பண்ணிக்கணும். இந்த நியூட்ரல் ஃப்ளோங்கிறது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆக்சுவலாக வந்து நியூட்ரல் ஃப்ளோவில் ஓட்டுறதுங்கிறது எஸ் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நியூட்ரல் ஃப்ளோவில் இருக்குது. ஃபஸ்ட்டு கீரை போட்டு ஸ்லோவாக மூவ் பண்ணி ஓட்டும்போது அந்த மூமெண்ட் ஆஃப் டிரைவிங் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். எஸ் அவர் அதாவது வந்து ரொம்ப ஜாலியாக வந்து ஃப்ரீயாக வந்து என்ஜாய் பண்ணி ஓட்டுற அளவுக்கு வந்து கூட வந்து ரொம்ப அழகாக கைட் பண்ணிகிட்டே இருக்கும். ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து எந்தெந்த மூமெண்ட் என்னென்ன பண்ணோம் அப்படிங்கிறத ஸோ அதை கேட்ச் பண்ணி ஈஸியாக வந்து கற்றுக்க முடியும். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரெகுலராக நல்லா ஓட்டிகிட்ருப்பீங்க, பட் ஆனால் ஒரு சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு வராமல் இருக்கலாம். பட் எங்ககிட்ட ஒரு பெரிய ஃபேவர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி வந்து சேஃபாக ட்ரைவ் பண்ணுறது, சேஃப்டி பாயிண்ட்லாம் எப்படி நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிறது, அதாவது வந்து ரொம்ப ஸ்மூத்தாக ட்ரைவ் பண்ணோம், மற்றவங்களும் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் நமக்கும் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் எப்படி ட்ரைவ் பண்ணுறது, ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப அழகாக வந்து சொல்லிக் கொடுப்போம். ஸோ ரெகுலராக நீங்கள் வந்து நம்ம வீடியோ பாருங்கள். ஸோ மறக்காமல் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா யூ கோ ஆன் சப்ஸ்கிரைப் சென்னை கார் ட்ரைனர்ஸ். கீழே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ரெகுலராக நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துகிட்டே இருக்கும். ஸோ ஒவ்வொரு வீடியோஸில் வந்து நீங்கள் நிறைய டிப்ஸ்